இப்போ ரிக்கர்ஷன்னா என்னது அப்படின்னா, ரிக்கர்ஷன் அப்படிங்கிறது மெத்தட் காலிங் இட் செல்ஃப், இதுதான் ரிக்கர்ஷன். சரியா? ரெக்க அப்போ மெத்தட் காலிங் இட் செல்ஃப்னா ஒரு மெத்தட் எப்படி தன்னைத்தானே கால் பண்ணுவோம் அப்படின்னா, ஆமாம் கால் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரியான நீட் வருது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபேக்டோரியல் நம்ம லூப்பிங்கில் பண்ணியிருக்கோமா ஏற்கனவே? எப்படி பண்ணோம்? நம்பரை வாங்கிக்குவோம், நம்பர் ஃபைவ்னு இருக்கும், கரெக்டாக? வைல் நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ, இன்டீஜர் ஃபேக்ட்னு ஒன்று வச்சுக்குவோமா முதல்லையே? வெளியில வரும்போது என்னங்கறத அப்போ ஒரு மெத்தடா இதை எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ இதில் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா நம்மளோட ஃபேக்டோரியல் அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல், அதாவது ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் அதான் பார்க்க போறேன். அதான் ஃபைவ் ஃபேக்டோரியல், அது வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். சரி, ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபோர், ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு 4 into 3 into 2 into 2 into 1 1 இதான் ஃபேக்டோரியல் ஆஃப் 4. ஃபேக்டோரியல் ஆஃப் 3 3 into 2 into 1 into 1. ஃபேக்டோரியல் ஆஃப் 2 2 into 1 into 1 2 into 1. ஃபேக்டோரியல் ஆஃப் 1 1 1. இதுல இருந்து என்ன தெரியுமா எழுத போறேன்? அப்ப ஃபேக்டோரியல் ஆஃப், இப்ப பாருங்க, ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ், ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபோர், ஃபேக்டோரியல் ஆஃப் த்ரீ, ஃபேக்டோரியல் ஆஃப் டூ, ஃபேக்டோரியல் ஆஃப் ஒன், இப்படி எழுதியிருக்கிறது எல்லாமே இங்கிலீஷில். அப்போ இதை எப்படி எழுத போகிறேன்? சிம்பிள்ஸில் ஃபைவ் ஃபைவ் ஃபேக்டோரியல், ஃபோர் ஃபேக்டோரியல் இப்படி எழுத போகிறேன், த்ரீ ஃபேக்டோரியல் இப்படி தானே எழுதுவோம், டூ ஃபேக்டோரியல், ஒன் ஃபேக்டோரியல். சரி, ஒன் ஃபேக்டோரியல் என்னது? ஒன். அப்போ ஒன்று இருக்கிற இடத்துல நான் ஒன் ஃபேக்டோரியல்னு எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா ஒன் ஃபேக்டோரியல் ஒன்றும் ஈக்குவல் தான். சரி, டூ ஃபேக்டோரியல் என்னது? டூ இன்ட்டு ஒன். சரி, டூ இன்ட்டு ஒன்னோ டூ இன்ட்டு ஒன் ஃபேக்டோரியலோ. சரி, அப்போ டூ ஃபேக்டோரியல் இருக்கிற இடத்துல நான் வந்து டூ இன்ட்டு ஒன் இருக்கிற இடத்துல டூ ஃபேக்டோரியல்னு எழுதுனா தப்பு இல்லை. சரி, அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, 2 into 1. 3 factorial னு இங்க எழுது, 3 into 2 into 1 தான் 3 factorial. அப்ப நான் இத 3 factorial னு எழுதினா தப்பு இல்ல. சரி. 4 factorial க்கு பதிலா 4 into 3 into 2 into 1. 5 factorial ங்கிறது 5 into 4 factorial. 4 factorial ங்கிறது 4 into 3 factorial. 3 factorial ங்கிறது 3 into 2 factorial. 2 factorial ங்கிறது 2 into 1 factorial. 1 factorial. 1 factorial ங்கிறது 1. இதுல எதுவும் தப்பு இல்ல இல்ல. இத நான் அப்படியே புரோகிராமா பண்ண போறேன். எப்படி என்கிட்ட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபைண்ட் ஃபேக்டோரியல் அப்படினு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நான் அப்ப எந்த நம்பருக்குங்க கண்டுபிடிக்கணும் அப்படினு கேக்குறேன். யூசர் வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி வாங்குறேன் இல்ல சும்மா இப்போதைக்கு இப்படி எழுதிக்கிறேன். ரெண்டுமே பண்ணலாம்ல. இப்போ ஃபைண்ட் ஃபேக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது, ஃபைண்ட் ஃபேக்டோரியல், ஃபைண்ட் ஃபேக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ பாருங்கள், ஃபைண்ட் ஃபேக்ட் ஃபைவ் ஆஃப், ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் ஃபைன், அந்த மெத்தடோட பேர் ஃபைண்ட் ஃபேக்ட் ஃபைவ்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த மெத்தட் எப்படி எழுதுவீங்க? இப்போ அந்த மெத்தடை எழுத போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சைடில் இருக்கிற மாதிரி எழுத போகிறோம். இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல் என்னது? ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபேக்டோரியல், கரெக்டா? அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும்? இப்போ பாருங்கள், பப்ளிக் வாய்ட் ஃபைண்ட் ஃபேக்ட் ஃபைவ் ஆஃப் இன்ட் நம்பர், இதான் அந்த மெத்தடோட டிஸ்கிரிப்ஷன் டெஃபினிஷன், கரெக்டா? இப்போ வாட் இஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல்? அப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல் கேட்டாங்கன்னா நான் ஜாவாட்ட என்ன தெரியுமா சொல்கிறேன், ரிட்டன் மீ நம்பர் இன், அப்படி நம்பர் இன்டு நம்பர் மைனஸ் ஒன் ஃபோர் ஃபேக்டோரியல், ஃபைண்ட் ஃபேக்ட் ஃபோர் ஆஃப் நம்பர் மைனஸ் ஒன்.
இந்த 4 ஃபேக்டோரியல்ங்கறத இப்ப பாருங்க 5 ஃபேக்டோரியல்ங்கறத ஃபங்ஷனா தான இதானே 5 அதாவது 5 ஃபேக்டோரியல்ங்கறத தான ஃபைன் ஃபேக்ட் 5 ஆஃப் நம்பர் அப்போ இதுதானே 4 ஃபேக்டோரியல் ஏனா 4 ஃபேக்டோரியல் என்னன்னு தெரியாது அதனால அதுக்கு தனியா ஒரு ஃபங்ஷன் அதுக்கு தனியா ஒரு மெத்தட் எழுதி வச்சிட்டேன் இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா இல்ல அப்ப இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் இருந்துச்சுனா இங்க இன்டிஜர் இருக்கணும்ங்கறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆமா சார் கரெக்ட்டா ரிட்டர்ன் ஃபைல் மாறணும் இந்த ஃபைன் ஃபேக்ட் 4 ஆஃப் நம்பர் -1 னு எழுதுனதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா இல்ல சார் அப்பனா இங்க டெஃபினிஷன் அது வேற விஷயம் டெஃபினிஷன் தனியா எழுதணும் வேற என்ன டவுட் இருக்கு இதுல நான் அதான் சொன்ன கேக்க வந்தேன் ரிட்டர்ன் 5 into like எப்படி இது பண்ணுவோம் ஆ இப்போ இதுக்கு தனியா டெஃபினிஷன் எழுதணும் ஏனா இந்த ஃபைன் ஃபேக்ட் 4 னா என்னன்னு ஜாவாக்கு தெரியாது இல்ல அப்போ ஃபைண்ட் ஃபேக்ட் 4 ஆஃப் திரும்பவும் இன்டிஜர் நம்பர் இப்போ இந்த இடத்துல நம்பரோட வேல்யூ என்ன n இந்த பாருங்க இங்க நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணுவீங்க 4 தானே பாஸ் பண்ணுவீங்க 5 minus 1 4 4 ஆ அப்போ இங்க நம்பரோட வேல்யூ என்ன 4 4 4 இப்போ 4 ஃபேக்டோரியல்னா என்னது 3 into 2 into 4 into 3 4 நம்பர் into ஃபைண்ட் ஃபேக்ட் 3 ஆஃப் 3 ஆஃப் நம்பர் minus 1 இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா இல்ல சார் வித்யா உங்களுக்கு புரியுதா ஆ எஸ் சார் ஓகே இப்போ நம்பர் minus 1 ஓட வேல்யூ என்ன 3 3 அப்ப அதுக்கு தனியா ஒரு டெஃபினிஷன் பப்ளிக் ஃபைண்ட் ஃபேக்ட் 3 ஆஃப் இன்டிஜர் நம்பர் இங்க நம்பரோட வேல்யூ என்ன 3 3 ஆ 3 ஃபேக்டோரியல் என்னது 3 into 2 ஃபேக்டோரியல் 3 into 2 ஃபேக்டோரியல் அப்ப ரிட்டர்ன் நம்பர் into ஃபைண்ட் ஃபேக்ட் ஃபைண்ட் ஃபேக்ட் 2 ஆஃப் 2 ஆஃப் நம்பர் minus 1 நம்பர் minus 1 சரியா 3 minus 1 இப்போ ஃபைண்ட் ஃபேக்ட் 2 க்கு நம்ம கிட்ட டெஃபினிஷன் இல்ல இல்ல ஆமா சார் அத எழுதுவோமா பப்ளிக் இன்ட் ஃபைண்ட் ஃபேக்ட் 2 ஆஃப் 2 இன்டிஜர் நம்பர் நம்பர் கரெக்ட்டா சரி ரிட்டர்ன் நம்பர் இன்டு ஃபைண்ட் ஃபேக்ட் 1 ஆஃப் நம்பர் minus 1 இப்போ நம்பர் minus 1 ஓட இங்க நம்பரோட வேல்யூ என்ன 2 2 இங்க நம்பரோட வேல்யூ 2 தானே ஆமா சார் நம்பர் அப்ப இங்க நம்பரோட வேல்யூ 2 இங்க நம்பர் minus 1 ஓட வேல்யூ என்ன 1 1 சரி அப்போ பப்ளிக் இன்ட் ஃபைண்ட் ஃபேக்ட் 1 ஆஃப் இன்டிஜர் நம்பர் நம்பரோட வேல்யூ என்ன 1 1 1 ஃபேக்டோரியல் தானே கண்டுபிடிக்கணும் ரிட்டர்ன் 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன ரிட்டர்ன் 1 ரிட்டர்ன் 1 இப்படி எழுதிரலாமா இத ட்ரை பண்ணி பாப்போமா இந்த புரோகிராம ட்ரை பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு இப்போ இஃப் லேர்னிங்ல ifl.find ஃபேக்ட் ஆஃப் 5 னு ஃபைண்ட் ஃபேக்ட் 5 ஆஃப் 5 னு கொடுத்துறேன் இப்போ இந்த மெத்தட கேக்கும் அந்த மெத்தட கொடுத்தாச்சு அந்த மெத்தட கொடுத்த உடனே இங்க i பதிலா நம்பர் னு எழுதிக்கலாம் நம்பர் னு எழுதிட்டு இந்த இந்த கோட் எடுத்து நம்ம எழுதிக்கலாம் இப்போ ஃபைன் ஃபேக்ட் 4 னா என்னன்னு கேக்கும் நான் மீதி எல்லாத்தையும் இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன் ஃபைன் ஃபேக்ட் 4 ஃபைன் ஃபேக்ட் 3 எல்லா டெஃபினிஷனையும் எழுதிடுவோம் ஃபைன் ஃபேக்ட் 3 க்கு எரர் காமிக்குது ஃபைன் ஃபேக்ட் 2 க்கு அதுக்கான கோட் எழுதியாச்சு இப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டான அவுட்புட்டை கொடுக்குதான்னு பார்க்கணும் அவ்வளோதான் இந்த இடத்துலலாம் இன்ட்னு கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ எனக்கு கரெக்டான அவுட்புட் வருதா ஃபைன் ஃபேக்ட் 5-ஐ கால் பண்ணுற இடத்துல இன்டீஜர் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாமா இன்டீஜர் தானே ரிட்டர்ன் ஆகுது அதனால் ரிசல்ட் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 120 5 ஃபேக்டோரியல் 120 தானே
முக்கியமான விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன தெரியுமா, ஸ்டாக் அப்படிங்கற ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல? அப்ப இந்த ப்ரோக்ராம்ல இருந்து ஸ்டாக்னு ஒரு விஷயத்தை கத்துக்கணும். என்னது ஸ்டாக் அப்படின்னா, ஸ்டாக்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸ்டாக் அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அது என்னங்க? ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் இல்லை லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு கேட்டால், இப்போ உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டா? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மெயின் போய் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது? ஃபைன் ஃபேக்ட் ஆஃப் ஃபைன் ஃபேக்ட் ஃபைவை கால் பண்ணுது. அப்போ மெயின் போய் ஃபைன் ஃபேக்ட் ஃபைவை கால் பண்ணுது. ஃபைன் ஃபேக்ட் ஃபைவ் போய் ஃபைன் ஃபேக்ட் ஃபோரை கால் பண்ணுது, கரெக்டா? இது ஃபைன் ஃபேக்ட் த்ரீயை கால் பண்ணுது, இது ஃபைன் ஃபேக்ட் டூவை கால் பண்ணுது, இது ஃபைன் ஃபேக்ட் ஒன்னை கால் பண்ணுது. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதுதான் ஸ்டாக். அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே போன மெத்தட் மெயின் மெத்தட், அதுக்கடுத்து உள்ள போன மெத்தட் ஃபைன் ஃபேக்ட் ஃபைவ். ஃபைன் ஃபேக்ட் ஃபைவ் எங்கே போச்சு? ஃபோருக்கு போச்சு. ஃபோர் எங்கே போச்சு? த்ரீக்கு. த்ரீ எங்கே போச்சு? டூ. டூ டூ எங்கே போச்சு? ஒன் ஒன், கரெக்டா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த மெத்தட் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் வேல்யூ தன்னோட ஆக்ஷனை முடிக்கும் நல்லா பாருங்க. ஃபைன் ஃபேக்ட் ஃபைவை கால் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? அது போய் ஃபோரை கால் பண்ணுது, ஃபோர் போய் த்ரீயை கால் பண்ணுது, ஆமாவா? த்ரீ போய் டூவை கால் பண்ணுது, டூ போய் ஒன்னை கால் பண்ணுது, ஒன்று வந்து ரிட்டர்ன் ஒன்றுன்னு கொடுக்குது. அப்போது இந்த ஒன்று இங்கே வந்தால் தான் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும் ஃபைன் ஃபேக்ட் டூவிலருந்து, ஆமாவா? அப்போ இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஒன் ரிட்டர்ன் ஆகுமா? அப்போ டூ இன்ட்டு ஒன்றுன்னு இங்கே வந்திருக்குமா? டூ இன்ட்டு ஒன்றுன்னு வந்திருக்குமா? அது எங்கே போகும்? டூ இன்ட்டு ஒன் டூங்கிற வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இங்கே வருமா? டூ இன்ட்டு ஒன்று டூன்னு வருமா? இங்கே ஏற்கனவே நம்பரோட வேல்யூ என்ன? டூ த்ரீ த்ரீ. அப்போ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ். அந்த சிக்ஸ் எங்கே ரிட்டர்ன் ஆகும்? ஃபோருக்கு. அப்போ இங்கே சிக்ஸ்னு வந்துருமா? ஆமாம் சார். அங்கே நம்பரோட வேல்யூ என்ன? ஃபோர். அப்போ ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர். டுவெண்ட்டி ஃபோர். அந்த டுவெண்ட்டி ஃபோர் எங்கே ரிட்டர்ன் ஆகும்? ஃபைவ். இங்கே வருமா டுவெண்ட்டி ஃபோர்னு? ஆமாம் சார். ஆ, இங்கே டுவெண்ட்டி ஃபோர்னு வந்துடும். அங்கே நம்பரோட வேல்யூ என்ன? ஃபைவ். ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி. அதுதான் இங்கே ரிட்டர்னாக ரிசல்ட்டாக வருது. அப்போ ஃபஸ்ட்டு கால் ஆகுறது ஃபைன் ஃபேக்ட் ஃபைவ், கடைசியாக கால் ஆகுறது ஃபைன் ஃபேக்ட் ஒன், ஆமாவா? ஆனால் ஃபஸ்ட்டு முடிகிறது ஃபைன் ஃபேக்ட் ஒன். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போனது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு உள்ளே போன ஃபைன் ஃபேக்ட் ஃபைவ் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியாக காலான ஃபைன் ஃபேக்ட் ஒன் உடனடியாக ரிசல்ட்டை கொடுத்துருது. இது புரியுதா? இப்படி தான் நமக்கு ரிசல்ட் வருது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இது புரிஞ்சிருச்சா? ஆ சார். இது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், எப்படி சொன்னாலும் ஓகே. ஃபிலோ லிஃபோ. ஆனா இது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் தானே சார்? ரெண்டு ஒன்னு தானே, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ரெண்டு மாதிரி. ஆமா ஆமா ஆமா. ஸ்டாக்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டாவும் இருக்கலாம், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டாவும் இருக்கலாம். இதை தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. லிஃபோன்னு சொல்லலாம், ஃபிலோன்னு சொல்லலாம். இப்போ கியூக்கும் ஸ்டாக்குக்குமான டிஃப்ரென்ஸ், ஒரு கியூவில் போய் வரிசையில் போய் நிற்கிறோம், ஃபஸ்ட்டு உள்ளே போகிறவர் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவார். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கியூ, ஸ்டாக் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். புரியுதா? அப்போ இப்படி ஒரு ஸ்டாக்கை சிஸ்டம் மெயின்டைன் பண்ணும், சிஸ்டம் மெயின்டைன் பண்ணி அதனால தான் ஃபைன் ஃபேக்ட் ஃபைவ் ரிசல்ட்டுக்கு அப்புறமா கடைசி வரைக்கும் மெயின் மெத்தட் எப்படி ரன் ஆகுதுங்க ப்ரோக்ராமில் அப்படின்னா, மெயின் மெத்தட் முதல்லையே எக்ஸிக்யூட் ஆகுது. புரியுதா? அதை வச்சு தான் நம்ம இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் காமிக்கிறோம். சரி, இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் இப்போ பாருங்களேன், இப்போ என்ன டிஸ்கஷனுங்கிறது பாருங்களேன். இந்த ஃபங்க்ஷன், இந்த மெத்தட் நேமை தவிர ஒவ்வொன்றுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது?
function name பாத்துக்கோங்க method name மட்டும் தான் differ ஆகுது ஆமாவா ஆமா மீதி எல்லாம் ஒரே லைன தான டைப் பண்ணிருக்கீங்க கடைசி இதுல மட்டும் மாறுதா ஆமா ரிட்டர்ன் 1 ஆ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா இந்த இடத்துல நல்லா பாத்துக்கோங்க இந்த இடத்துல நான் வந்து இந்த எல்லா புரோகிராம்லயும் இந்த லைனை எழுதிறேன் எப்படி if number equals equals to 1 return 1 சரியா else அப்படினு இந்த ரெண்டு லைனை இதல எழுதிறேன் எல்லா ஃபங்ஷன்லயே எழுதியாச்சு இப்படி எழுதியாச்சு இது புரியதா ஒண்ணா இருந்தா இப்படி பண்ணுங்க ஏனா எந்த இடத்துல 1 வரும்னு தெரியாதுல இப்போ நம்ம அஞ்சு ஃபங்ஷன் எழுதி இருக்கோம் அஞ்சு ஃபங்ஷன்ல எந்த இடத்துல 1 வரும்னு தெரியும் இருந்தாலும் இத இப்படி ஒரு ஜெனரலைஸ்டா வெச்சிட்டோம்னா எதுக்குங்கறத சொல்றேன் இப்போ இந்த இந்த லைனை காப்பி பண்ணி இப்படியே வெச்சிட்டோம்னா எப்போ 1 வருதோ அப்போ 1 ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படி இல்லனா அதுக்கு அடுத்த ஃபங்ஷனை கால் பண்ணுங்க இந்த பாயிண்ட் புரியதா ஏன் இந்த சேஞ்ச் பண்றோம்னு புரியல கரெக்ட்டா ஏன் இந்த சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க இப்போ இப்படி ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டேனா எனக்கு இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே ஃபைன் ஃபேக்ட் 1 க்கும் ஃபைன் ஃபேக்ட் 4 க்கும் ஃபைன் ஃபேக்ட் 4 க்கும் ஃபைன் ஃபேக்ட் 2 க்கும் என்ன டிஃபரன்ஸ் எந்த டிஃபரன்ஸுமே இல்லையே கரெக்ட் தானே நம்பர் மட்டும் நம்பரோட வேல்யூ தான் டிஃபர் ஆகுது வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை இல்ல அப்போ நான் இந்த ஃபைன் ஃபேக்ட் இது எல்லாத்தையும் ஒரே பேர்ல மாத்திறேன் ஃபைன் ஃபேக்ட் ஃபைன் ஃபேக்ட் ஃபைன் ஃபேக்ட்னு மாத்திட்டா அதே ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் ஆகும் இன்டர்னலா நீங்க அப்ப ஒரு தடவை இது அப்ப நிறைய தடவை எழுத முடியாது ஒரு தடவை தான் எழுத முடியும் ஓ மெயின் ஃபங்க்ஷன் ஃபைன் ஃபேக்ட கால் பண்ணுது அது வேற ஒரு வேல்யூவோட ஃபைன் ஃபேக்ட கால் பண்ணுது அது வேற ஒரு வேல்யூவோட அது வேற ஒரு வேல்யூவோட அது வேற உள்ள ஸ்டாக் இப்படி தான் இருக்கும் அதாவது ஃபைன் ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே ஃபர்ஸ்ட் 5ங்கிற இன்புட்டோட அடுத்து 4ங்கிற இன்புட்டோட அடுத்து 3ங்கிற இன்புட்டோட அடுத்து 2ங்கிற இன்புட்டோட அடுத்து 1ங்கிற இன்புட்டோட அப்போ இந்த 1 எனக்கு 1ங்கிற வேல்யூவை ஃபைன் ஃபேக்ட் 2க்கு கொடுக்கும் அது வந்த உடனே 2 into 1 கிடைக்கும் அந்த 2 எனக்கு இங்கே கிடைக்கும் அது வந்த உடனே நான் 3 into 2 கேல்குலேட் பண்ணுவேன் அது 6ஐ கொடுக்கும் அது கொடுத்த உடனே நான் 4 into 6ஐ கேல்குலேட் பண்ணுவேன் அது கிடைச்ச உடனே நான் 5 into 24னு கேல்குலேட் பண்ணுவேன் இது புரியுதா ஃபங்க்ஷன் நேம் அதே தான் அப்போ அஞ்சு தடவை அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா ஸ்டாக்ல அஞ்சு தடவை கால் ஆயிருக்கும் ஆமாவா ஒரு ஃபங்க்ஷனை அஞ்சு தடவை வேற வேற இன்புட்டோட கால் பண்ணுறீங்க அப்போ அஞ்சு தடவை அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்ல கரெக்டா இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா இன்னொரு ஒரு சாம்பிள் இதில் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஒரு வேளை இதில் புரியலை அப்படின்னா இப்போ டிஸ்பிளே ஆஃப் 5னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகே பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே ஆஃப் இன்டீஜர் நம்பர் அப்படின்னு இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நம்பர்னு கொடுத்துட்டீங்க என்ன ப்ரிண்ட் ஆகும் ஃபைன்னு ப்ரிண்ட் ஆகும் கரெக்டு தானே இப்போ இப்போ நம்பரை மைனஸ் மைனஸ் பண்ணிட்டீங்க இப்போ டிஸ்பிளே ஆஃப் நம்பர்னு கால் பண்ணுறீங்க இப்போ என்ன நடக்கும் அடுத்து அடுத்து 3 பிரிண்ட் ஆகுமா ஆமா 2 ஆ அடுத்து ஆமா அடுத்து 1 ஆ ஆ இப்படியே போயிட்டே இருக்கும் ஆமாவா இல்லையா ஆமா சார் ட்ரை பண்ணி பாப்போமா டிஸ்ப்ளே னு ஒரு ஃபங்ஷனை கால் பண்ணுவோம் இப்போ பாருங்க இப்போ ifl.displayof5 இப்போதைக்கு நான் இந்த ரிசல்ட் எல்லாம் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் வித்யா உங்களுக்கு புரியுதா இது
எஸ் சார். ஓகே. டிஸ்ப்ளேன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ இதில் ஐயோட வேல்யூ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் ஐயை ப்ரிண்ட் பண்ணியாச்சு. ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ மைனஸ் மைனஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆஃப் ஐங்கிறத திரும்பவும் கால் பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்டாக் புரியுதா? முதல்ல நல்லா பாருங்கள், முதல்ல டிஸ்பிளே ஆஃப் ஃபைவ், அப்புறமா டிஸ்பிளே ஆஃப் ஃபோர், அப்புறமா டிஸ்பிளே ஆஃப் த்ரீ, அப்புறமா டிஸ்பிளே ஆஃப் டூ ஒன், இப்படி போயிட்டே இருக்கும். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்லை இல்லை, இதில் சந்தேகம் இல்லை இல்லை. இதை ரன் பண்ணி பார்ப்போமா? போயிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் என்னால் முடியலப்பா அப்படின்னு ஜாவா கதற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க, போயிட்டே இருக்கா, போயிட்டே இருந்து ஒரு பீரியடில் நமக்கு ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ. இதுதான் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ. ஸ்டாக் ஓவர் ஃப்ளோன்னு ஒரு வெப்சைட் இருக்கா? இந்த பேர் தான் அங்கே ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ. ஏன் நான் வந்து மேலே 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 பைல் ஆகிட்டே இருக்கேன். இப்போ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன், டிஸ்பிளேங்கிற மெத்தட், டிஸ்பிளேங்கிற மெத்தட் கால் ஆகிட்டே இருக்குது இப்படி மேலே 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 மேலே. அப்போ ஒரு பீரியடில் நிரம்பி வழியும்ல ஸ்டாக். நான் சொல்கிறது கரெக்டா? எஸ் சார். அதனால தான் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ வருது. இல்லை எனக்கு ஒன் வரைக்கும் போதும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது இந்த இடத்துல? பிரேக். இஃப் நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் மட்டும் பிரேக் கொடுக்க முடியாது. ஏன்னா பிரேக் வந்து லூப்புக்கு தான் பிரேக் கொடுக்க முடியும். மெத்தடுக்கு பிரேக் கிடையாது. ஃபாருக்கும் வயலுக்கும் டூ வயலுக்கு தான் பிரேக் நீங்கள் கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் மட்டும் கால் பண்ணுறேன். அப்போ ஒன் வரைக்கும் தான் கால் ஆகும், அப்படி இல்லைனா கால் ஆகாது. எப்போ ஜீரோ வருதோ அப்போ நின்றும். கரெக்டா? இதை சேர்த்துக்கலாமா இதில்? புரியுதா சிங்கரம் உங்களுக்கு? புரியுதா? நம்பரா இவங்க ஐன்னு வச்சிருக்கிறதுனால ஐன்னு வச்சுக்கிறோம். அப்போ இப்போ பாருங்க, ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் வந்துருச்சா? அப்போ பிரிண்ட் பண்ணியாச்சா? ஆமாம் சார். ஆ, இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு, ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்போ நான் ஒரே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப ஒரே மெத்தடை திரும்ப திரும்ப கால் பண்ணுறேன். அது எனக்கு ஸ்டாக்ல வந்துகிட்டே இருக்கு. இதுதான் ரிகர்ஷன். அப்போ லூப்பே இல்லாமல் ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் நமக்கு பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சா? இதுதான் ரிகர்ஷன். என்ன இப்படி பிரிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டோட்டலையும் எங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் தப்பா? என்ன பண்ணலாம்? எப்படி டோட்டல் ஆட் பண்ணு? எப்படி டோட்டல் ஆட் பண்ணுறது? இங்கேயே டோட்டல்னு ஒன்று வச்சுக்குவோம். இனிஷியலாக டோட்டலோட வேல்யூ ஜீரோன்னு வச்சுக்கலாமா? ஒவ்வொரு தடவையும் நம்பரை பிரிண்ட் பண்ணும்போது டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் நம்பர்னு வச்சுக்கலாமா? டோட்டல் பிளஸ் நம்பர்னு வச்சுக்கலாமா? அப்போ டோட்டல் இதில் கிடச்சிக்கிட்டே இருக்குமா? அது நம்பர் ஜீரோ ஆகிற வரைக்கும் டோட்டல் ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்பர் ஜீரோ ஆகி முடிஞ்ச உடனே கரெக்டு தானே? நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் இதை கால் பண்ணுங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்பர் எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போது எனக்கு டோட்டலை பிரிண்ட் பண்ணிடுங்க. சரியா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த ஐடியா புரியுதுல்ல? அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ நான் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கேன், மீது எல்லாத்தையும் இப்போதைக்கு டெலீட் பண்ணி விட்டுறேன். இப்போ போயிட்டு என்னோடய இதில் இந்த இடத்துல இன்டீஜர் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ குளோபலாக வச்சுக்கிட்டேன். இப்போ டிஸ்பிளே ஃபைவ்ல போயிட்டு எனக்கு ஐயெல்லாம் டிஸ்பிளே பண்ண வேண்டாங்க, எனக்கு என்னோட டோட்டல் கூட டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் ஐன்னு வச்சுக்கோங்க. அங்கே நம்பர்னு வச்சுருந்தோம், இங்கே ஐன்னு வச்சுருக்கோம், அவ்வளோதான். எனக்கு ஐ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் டிஸ்பிளேவை கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா, எப்போ அப்படி இல்லையோ அப்போது எனக்கு டோட்டலை ப்ரிண்ட் பண்ணிடுங்க. இந்த ரன் பண்ணி பார்த்தோன்னா டோட்டல் என்ன வரணும்? ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்னங்க வரும்? பதினஞ்சா வந்துருச்சா? இது புரியுதா? சார் ஃபைவ் கிரேட்டர் தென் ஜீரோ தானே சார்? அப்புறம் ஃபைவ் தான் கிரேட்டர் தென் ஜீரோ. ஆமாம், ஃபைவ் கிரேட்டர் தென் ஜீரோ தான்.
ஃபைவ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து டோட்டல் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ஆகி டோட்டல் ஃபைவாக மாறி இருக்கும். ஆமாம் சார். ஆமாம் டோட்டல் ஃபைவ் ஆயிடுச்சு. அடுத்து ஐயோ மாறி ஃபோர் ஆயிடுச்சு. ஐ கிரேட்டர் தேன் ஜீரோவா? ஆமாம் சார். அப்போ டிஸ்பிளேவை திரும்ப கால் பண்ணிடுவீங்க. இப்போ ஐயோட வேல்யூ என்ன? த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபோர் தானேங்க? ஆ ஆமாம் சார். அப்போ திரும்ப இங்கே வருவீங்க. டோட்டல் ப்ளஸ் ஐ டோட்டலோட வேல்யூ என்ன? ஃபைவ் 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 ப்ளஸ் ஐ ஐயோட வேல்யூ என்ன? ஃபோர். ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன். நைன். இப்போ டோட்டல் என்னவாயிருக்கும்? நைனில் இருக்கும். நைனில் இருக்கும். அடுத்து ஐயோட வேல்யூ என்னவா மாறி இருக்கும்? த்ரீயா மாறி த்ரீயா மாறி இருக்கும். ஐ கிரேட்டர் தேன் ஜீரோவா? ஆமாம் சார். அப்போ டிஸ்பிளே ஆஃப் த்ரீ. டிஸ்பிளே ஆஃப் த்ரீனா இங்கே ஐயோட வேல்யூ என்ன? ஒன்னாயிருமா? ஆமா சார். 1 கிரெட். அப்போ இங்க 1 14 பிளஸ் ஐயோட வேல்யூ 1 ஆயிரும். 14 பிளஸ் 1 15 ஆயிரும். அடுத்து ஐயோட வேல்யூ 0 ஆயிரும். 0 கிரெட் தென் 0 இதாங்க. ஃபால்ஸ் ஆயிரும். எல்ஸ் பாத்துக்கு வந்து 14 னு பிரிண்ட் ஆயிடும். ஆ ஓகே சார். ஒருவேளை இது புரியலனா டீபக் பண்ணியும் பாருங்க. இல்ல இல்ல புரியுது சார். ப்ளீஸ் சார். அப்போ இதுதான் ஃபங்ஷன் மெத்தட் காலிங் இட்செல்ஃப். அப்படி இல்லனா ஃபங்ஷன் காலிங் இட்செல்ஃப். ஒரு மெத்தட் தன்னைத்தானே கால் பண்றது அப்படி. டிஸ்பிளேங்கிற மெத்தடை நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ணுறோம்ல, இதுதான். இப்போ இது இதில் வந்து இப்படி ஸ்டாக் வந்து கிரியேட் ஆகும். அது ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக ரிகர்ஷன்னாலே இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா இன்ஃபினிட்டிவாக போய் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ எரர் வரும். அதை நம்ம பார்த்துட்டோம்ல. இஃப் கண்டிஷன் அப்போ கண்டிப்பாக இஃப் கண்டிஷன் இருக்கணும். மறந்துடாதீங்க, ரிகர்ஷன்னாலே இருக்கணும். சரி, இப்போ நான் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்? டோட்டலோட வேல்யூவை ஒன்றுன்னு வச்சுட்டு ஏன் இங்கே இன்டூ கொடுக்க போகிறேன். ஜீரோன்னு வச்சா ஜீரோ இன்ட்டு ஐ எப்பவுமே ஜீரோ ஆயிரும்ல. அப்படி இன்ட்டு இன்டூ கொடுத்துட்டேன்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்தேன்னா இதுதான் இருக்கு. புரியுதா? இதே என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ரிகர்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இஃப் எல்ஸ் பார்ட்டில் இங்கே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க பொதுவாக ரிகர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் போய் பார்த்தீங்கன்னா. அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்படி பார்த்தோம். எப்படி இதே இப்போ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ ஃபேக்டோரியல் புரிஞ்சிருச்சு. இப்போ இதையே தான் இங்கே பிரிண்ட் பண்ணாமல் கால் பண்ண இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அவங்க எல்லாமே ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி இதை எங்கே கால் பண்ணீங்களோ அங்கே வேல்யூ கடைசியாக போகும். அப்போ நான் இந்த இடத்துல ஃபைன் ஃபேக்ட் இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஃபைன் இந்த ப்ரோக்ராம் இப்போ புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஓ ஃபைவ்னு கொடுத்துட்டீங்க. நம்பரோட வேல்யூ இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. அதாவது இப்போ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தானே, ஒரே ஒரு மெத்தட் தானே இருக்குது. ஃபைன் ஃபேக்ட்ன்னு ஒரே ஒரு மெத்தட் தானே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம்ல. இப்போ இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்கும், ஸ்டாக் எப்படி ஃபில் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் என்ன இருக்கும்? ஃபைன் ஃபேக்ட் ஆஃப், இப்போ பாருங்கள் இதை சைடில் எழுதுறேன், நீங்கள் கரெக்டானு சொல்லுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? ஃபைன் ஃபேக்ட் ஆஃப் ஃபைவ்னு ஒரு ஃபங்க்ஷனை மெத்தடை கால் பண்ணிட்டீங்க. அப்போ அப்போ நம்பரோட வேல்யூ என்ன? ஃபைவ். அப்போ நம்பரோட வேல்யூ ஃபைவ். நம்பர் ஒன் இல்லை, அதனால எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடுறோம். எல்ஸ் பார்ட்டுக்கு போய் நீங்கள் நம்பர் அதாவது இந்த இடத்துல எழுதுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன எழுதுவோம்? ஃபைவ் இன்டூ ஃபைன் ஃபேக்டோரியலா ஃபோர். அதாவது இதுதாங்க, இது அப்படியே ஜாவால் எழுதுறோங்க. ஃபைவ் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்டூ ஃபோர் ஃபேக்டோரியல். அப்போ ஃபைன் ஃபேக்டா ஃபோர்னு எழுதிடுவோமா? அப்போ ஸ்டாக்ல ஃபைன் எப்படி டிஸ்ப்ளே மெத்தட் திரும்ப திரும்ப கால் ஆச்சோ அதே மாதிரி ஃபைன் ஃபேக்டா 4 கால் ஆயிருமா? சரி, இது ஸ்டாக்ல அப்டேட் ஆயிருக்கு. அப்போ ஃபைன் ஃபேக்டா 4ங்கிறது திரும்பவும் இதே மெத்தட தான கால் பண்ணோம்.
அதை திரும்ப ஒரு தடவை எழுத வேண்டிய தேவையில்லை இல்லை, வேணும்னா எழுதிக்கலாம், எழுத வேண்டிய தேவையில்லை இல்லை. அப்போ இந்த இடத்துல இப்போ நம்பரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4 நம்பரோட வேல்யூ 1 இல்லை 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 இல்லை. அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து நம்பரோட வேல்யூ 4. அப்படி 4னா 4 இன்டூ ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 3 அதானே இங்கே எழுதியிருக்கோம். ஆமாம் சார், 4 ஃபேக்டோரியல். அப்போ இந்த இடத்துல ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 3 அப்படின்னு ஒன்று கால் ஆகுமா? இந்த சைடு ஸ்டாக் எழுதிட்டே இருக்கேன். அப்போ திரும்ப இந்த இடத்துல ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 3, இப்போ நம்பரோட வேல்யூ என்னவா மாறிடும்? 3யா மாறிடுமா? சரி, அப்போ நம்பரோட வேல்யூ 3. நம்பர் 1 இல்லை இல்லை இல்லை. அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து 3 இன்டூ ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 2 ஆமாவா? ஆமாம். அப்போ இந்த இடத்துல திரும்ப நம்பரோட வேல்யூ 2னு மாறிடுமா? அப்போ இந்த இடத்துல நம்பரோட வேல்யூ 2. அப்போ நம்பரோட வேல்யூ 1 இல்லை. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துருவோமா? 2 இன்டூ ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 1 வந்துருமா? இப்போ மேலே போகுமா? இப்போ நம்பரோட வேல்யூ 1னு மாறிடுமா? இப்போ பாருங்கள், இது ரெண்டே எழுதி வச்சுக்கிட்டேன் இந்த இடத்துல. இப்போ ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 2, அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 1னு வந்துருமா? சரி, இப்போ ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 1 வந்த உடனே இந்த 1 எங்கே ரிட்டன் ஆகும்? அதான் பாயிண்ட். அதாவது இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ஃபைன் ஃபேக்ட் ஆஃப் 5 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? 5 இன்டூ 4 ஃபேக்டோரியல் எழுதியிருக்கீங்க. ஆமா, அதை தான் ஜாவாவா எழுதியிருக்கீங்க. 4 இன்டூ 3 ஃபேக்டோரியல் எழுதியிருக்கீங்க ஆமாவா? 3 இன்டூ 2 ஃபேக்டோரியல் எழுதியிருக்கீங்க. 2 இன்டூ 1 ஃபேக்டோரியல் எழுதியிருக்கீங்க ஆமாவா? ஃபைன் ஃபேக்ட் ஆஃப் 1 1. அப்போ இந்த ஃபைன் ஃபேக்ட் ஆஃப் 1ங்கிறது இங்கே ரீப்ளேஸ் ஆயிரும், கரெக்டா? அப்போ அந்த 1 இங்கே வந்துடும் ஆமாவா? அப்போ இது 2வா மாறிடும், அந்த 2 இங்கே வந்துடும். அப்போ இது 6ஆ மாறிடும், அந்த 6 இங்கே வந்துடும். அப்போ இது 24ஆ மாறிடும், அந்த 24 இங்கே வந்துடும். ஆன்சர் 120னு வந்துடும் ஆமாவா? எங்க போகும் 120னு? இங்க போகும், கரெக்டா? அப்போ அப்போ இந்த இடத்துல நான் இன்டிஜர் இன்டிஜர் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டூன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாமா? அவ்வளோதாங்க, இதுதான் ஃபைவ் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபைண்ட் ஃபேக்ட் ஏற்கனவே வச்சுருக்கோமா? அப்போ எனக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் தேவையில்லை, ஃபைன் ஃபேக்ட் 4, 3, 2, 1 எல்லாம் தேவையில்லை. இல்லை எனக்கு இதுவே நல்லா புரியுது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கால் ஆகுறது, நீங்கள் ஒரே ஃபங்க்ஷனாக எழுதுறதுல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறேன், அதனால் நான் வேணால் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதோ இங்கே 5 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்ல, 5 மெத்தட் எழுதியிருக்கோம்ல, இதுவே எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் ஒரே ப்ரோக்ராமாக ஒரே ஃபங்க்ஷனாக இதை எழுத போய் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. அப்போ நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேனே, என்னை ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கேட்குறது கரெக்டு தானே? யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் ஃபேக்ட் ஆஃப் 5 அது 4 கால் பண்ணுது, அது 3 கால் பண்ணுது, எனக்கு நல்லா புரியுது இது பார்க்குறது. அது 2 கால் பண்ணுது, அந்த 2 1 கால் பண்ணுதுங்கிறது நல்லா புரியுதே அப்படின்னு கேட்டால் தப்பு இல்லை, இல்லை தப்பு இல்லை தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம் தான். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? 5 ஃபேக்டோரியலுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும், 6 ஃபேக்டோரியல்னால் நீங்கள் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஒரு மெத்தட் எழுதணும் ஆமாவா? நான் கேட்குறது கரெக்டா? இங்கே நம்பரோட வேல்யூ 5 ஃபேக்டோரியலுக்கு தானேங்க நீங்கள் 5 ஃபங்க்ஷன் எழுத முடியும். இந்த 5 ஃபங்க்ஷன் எத்தனை, 5 ஃபேக்டோரியல்னா 5 ஃபங்க்ஷன், ஃபைன் ஃபேக்ட் 4, ஃபைன் ஃபேக்ட் 3, 2, 1 அப்படின்னு, கரெக்டா ஆமாவா?
சொல்லுங்கள் சிங்காராம். ஆமாம் சார். ஒருவேளை 6 ஃபேக்டோரியல் கேட்டிருந்தா ஒவ்வொரு நம்பருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ அதை விட இதுதான் கரெக்டான சொல்யூஷன்ங்கிறது புரியுதா? அவ்வளோதானே. அப்போ நான் இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி இங்க ஃபைன் ஃபேக்ட் 5க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இது புரியுதா? சரி, இப்போ நம்ம இந்த ஃபைன் ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளேவெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த ரிசல்ட்டில் ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படிங்கிறத கால் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ரிசல்ட்டுங்கிறத கொடுத்து பார்ப்போம். அவுட்புட் 120 வருதான்னு பார்ப்போம். சரி, 6 கொடுத்து பார்ப்போமா? 120 × 6 எவ்வளோங்க? 720? ஆமாம் சார். 7 கொடுத்து பார்ப்போமா? போய் பெருசாக போயிட்டே இருக்கும். 720 × 7 8 ஃபேக்டோரியல் புரியுதா? இதுதான் ரிகர்ஷன். ரிகர்ஷன்லாம் இப்போ இன்றைக்கி 3 ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி நம்பர்ஸை வரிசையாக டிஸ்பிளே பண்ணுறது, அடிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நம்பர்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நம்பர்ஸ். இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது இருக்கா? ஓ, என்ன கேட்குறாங்க, நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 ஏன் இந்த இஃப் கண்டிஷன் கொடுக்கலன்னா இந்த ப்ரோக்ராம் எப்போ இது வந்து இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோமா? ஓ, இதில் டிஸ்பிளேல காமிக்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ இடத்துல ரிட்டர்ன் ஸ்டே ஐ கிரேட்டர் தேன் 0 இருக்கிற வரைக்கும் தானே பண்ணணும். ஐ வந்து 0 ஆயிடுச்சுன்னா பண்ணக்கூடாதுல்ல இந்த டிஸ்பிளேல. அதே மாதிரி இங்கே நம்பர் 1 இருந்துச்சுன்னா எனக்கு 1 ஃபேக்டோரியல் 1 தானே நான் ஃபங்க்ஷன் எழுதணும். அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 இருந்ததுன்னா, இந்த பாருங்களேன், நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 இருந்ததுன்னா இது புரியுதா? பாருங்கள், நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படி இருந்ததுன்னா நான் வந்து எஃப்எஃப் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் எஃப்எஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் கால் ஆயிருக்குமா? கால் ஆயிருக்கும்ல. இங்கே ரிட்டர்ன் 1 கொடுக்குறேன். சரியா? அப்போ இங்கே எனக்கு 1 தானே ரிட்டர்ன் ஆயிருக்கும். அதை நான் வேல்னு வச்சுக்கிறேன். சரியா? அந்த வேலை நான் ரிட்டர்ன் பண்ணலாமா? ஏன்னா 1 ஃபேக்டோரியல் 1 தான். அப்போ நான் வேலைன்னு இப்படி ரிட்டர்ன் பண்ணலாமா? இது புரியுதா? இது என்ன? ஆமாம், ரிசல்ட்டுக்கு போயிடும். ரிசல்ட்டுக்கு போகாது. இந்த நம்பர் 1 இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணுறது, ரிட்டர்ன் எங்கே ஃபைன் ஃபேக்ட் 1 எங்கே கால் பண்ணுறீங்க? இங்கே மேலே இல்லை, இங்கே தானே கால் பண்ணுறீங்க. 5 × 4 ஃபேக்டோரியல் 4 × 3 ஃபேக்டோரியல் 3 × 2 ஃபேக்டோரியல் 2 × 1 ஃபேக்டோரியல் தானே? அப்போ இந்த இடத்துக்கு தான் வரும். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது மொத்தமாக மேலே போகும். அப்போ நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறது ஒரே ஒரு ரிட்டர்ன் தானே. அப்போ நான் டைரெக்டாகவே இங்கே ரிட்டர்ன் 1 ஒருத்தர் நான் கொடுத்துக்கலாமே. நீங்கள் எந்த லாஜிக்குமே எழுதலையே அப்படின்னு கேட்டால் கரெக்டு தானே? அதனால தான் இங்கே டைரெக்டாகவே ரிட்டர்ன் 1 கொடுத்தோம். இந்த ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். புரியுதா? இதுதான் ரிகர்சிவ் அப்ரோச். அப்போ ரிகர்சிவ் அப்ரோச் வந்து பெஸ்ட்டா, லூப்பிங் அப்ரோச் பெஸ்ட்டா அப்படிங்கிற கேள்வி இதில் வந்துடும். லூப்பிங் அப்படிங்கிறது ஐட்ரேட்டிவ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப பண்ணுறத ஐட்ரேட்டிவ் அப்ரோச்
அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரிகர்ஷன் அப்படிங்கிறத ஃபங்க்ஷன் காலிங், ரிகர்ஷனுங்கிறது ஒவ்வொரு மெத்தடும் அதை திரும்ப திரும்ப கால் பண்ணுறது தான் ரிகர்ஷன். இந்த ரெண்டு அப்ரோச்சில் எதுங்க பெஸ்ட்? இப்போ ரெண்டுலேயுமே நமக்கு இப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேள்வி கேட்டா, எது பெஸ்ட்டு? லூப்பிங் பெஸ்ட்டா ரிகர்ஷன் அப்ரோச் பெஸ்ட்டா? லூப்பிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க, லூப்பிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளாக்கை நீங்கள் திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்க. ஒரு ஃபார் லூப் எழுதுவீங்க, அந்த ஃபார் லூப்பில் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 1, ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு ஒரு ஃபார் லூப் எழுதுவீங்க. அதுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் பிளாக். கரெக்டாக? பிளாக்குங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித்தவுட் நேம், அதுக்கு எந்த பேரும் கிடையாது, லூப் தான் அது. இந்த இடத்துல ஐயை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 ஆன்சர் வந்துடும். கரெக்டா? இதே தான் நீங்கள் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறீங்க. டிஸ்பிளேங்கிற மெத்தடில் 1 பாஸ் பண்ண போகிறீங்க. டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடு க்ரியேட் ஆக போகுது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் இல்லை பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடு க்ரியேட் ஆக போகுது. அதில் ஐன்னு ஒன்று வச்சுக்க போகிறீங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டன் ஐன்னு கொடுக்க போகிறீங்க. அடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறீங்க. இஃப் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, 5 வரைக்கும் தானே ப்ரிண்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும் நான் டிஸ்பிளேங்கிற மெத்தடை திருப்பவும் கால் பண்ணிக்கிறேன். கரெக்டா? இப்போ மேலே இருக்கிற ஃபார் லூப்பும் கீழே இருக்கிற டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனும் ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது. அதே 1, 2, 3, 4, 5 தான் கொடுக்க போகுது. ஆமாவா? அப்போ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்களேன். ஒரு மெத்தடை அதோட பேரோட ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பிளாக்கை பேரெல்லாம் இல்லாமல் சும்மா ஒரு சின்ன பிளாக்கை ஞாபகம் வச்சுக்கணும். சிஸ்டம்க்கு எது மெமரி வைஸ் ஈஸி? லூப் தான் ஈஸி. லூப் தான் ஈஸி. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லூப் தான் பெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லூப் தான் பெஸ்ட். ஐட்ரேட்டிவ் அப்ரோச் தான் பெஸ்ட் ரிகர்சிவ் அப்ரோச்சை விட. சரியா? அப்புறம் ஏன் நம்ம ரிகர்சிவ் அப்ரோச் படித்தோம்? அப்போது எனக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்துக்கோங்க, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐட்ரேட்டிவ் அப்ரோச் இஸ் தி பெஸ்ட் ஒன், அதில் சந்தேகமே இல்லை. அப்புறம் நான் ஏங்க ரிகர்ஷன் படிக்கணும் அப்படின்னா, இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் ஏ பர்டிகுலர் பிளாக் ஃபார் மெனி டைம்ஸ் ஐ ஷுட் கோ ஃபார் இல்லை ஐ ஷுட் கோ வித் லூப்பிங் அப்ரோச், அதாவது ஐட்ரேட்டிவ் அப்ரோச். கரெக்டா? அதே நேரம் இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் ஏ பர்டிகுலர் மெத்தட் ஃபார் மெனி டைம்ஸ், ஒரே மெத்தட் வேறு வேறு இன்புட்டோடு திரும்ப திரும்ப கால் ஆகிட்டே இருக்குது, ஐ ஷுட் கோ வித் ரிகர்சிவ் அப்ரோச். புரியுதா? எந்த இடத்துல ரிகர்ஷன் யோசிக்கணும், எந்த இடத்துல லூப்பிங் யோசிக்கணும், ஒரு மெத்தடையே நான் திரும்ப திரும்ப கால் பண்ண வேண்டியிருக்குங்க. அப்போ நீங்கள் லூப்புக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ரிகர்ஷனுக்கு போய்க்கோங்க. அந்த மெத்தடோட ஆர்கியூமெண்ட்டாக இல்லை பேராமீட்டராக நீங்கள் அந்த வேல்யூவை மாற்றி மாற்றி பாஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சமயத்து வருது. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படின்னா இப்போ இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வரீங்களா?